இப்போ என்ன பேச சொல்லி பிள்ளையார் சொல்கிறாரு? இவர் நம்மளை சும்மா விடுறது இல்லைங்க, எதையோ எழுதி கொடுத்து சில சமயம் கரெக்டாக வருது, சில சமயம் அவரை க்ளூ கேட்க வேண்டியிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த பேப்பர் மாட்டிக்கிச்சு, வரமாட்டேங்குது. இது ஏதோ பித்தலாட்ட வேலையாக இருக்குது. இப்போ அவரை சொல்கிறதா என்ன சொல்கிறதா, இப்போ யார் மேஜிக்கல்னு புரியல. நான் இப்போ பித்தலாட்டம் சொன்னதில் எழுதி வச்சுருக்கிறாரு, பித்தலாட்டம் அப்படின்னு தான் எழுதி வச்சுருக்கிறாரு. பித்தலாட்டம்னா என்ன? கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, அவரைக்கு பூ அழகு, அவருக்கு நான் அழகு. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, அதுதான் பொய். கவிதைக்கு பொய்யா சொன்னாலும் ஆஹா நீ எவ்வளவு அழகாக இருக்க தெரியுமான்னு ஒரு கவிஞன் சொல்கிறான்னாக்கா அது உண்மையாக எடுத்துக்கக்கூடாது. பாம்பு போல் உன்னுடைய கூந்தல்னாக்க பயமாக இருக்கும், மீன் போல கண்கள்னால் வறுத்து பொறிச்சிருவாங்க. இதெல்லாம் இல்லைங்க, இந்த பித்தலாட்டம்ங்கிற வார்த்தையும் பொய்யோடு சேர்ந்து வரும். பொய், புனை சுருட்டு, பித்தலாட்டம், இது மூணும் ஜோடி, மூணு திருடங்க. எப்படின்னு கேட்டால், பொய்யே ஒயிட் லை அப்படிங்கிறாங்க இங்கிலீஷில். அப்படின்னாக்கா அந்த பொய் சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லைங்க, அப்படி தான் ஆரம்பிப்போம். ஒரு பொய், ரெண்டு பொய், பொய் 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 பொய்யாக சொல்ல ஆரம்பிச்சிருவோம், பை பொய்யாக பொய் சொல்லுவோம். அப்புறம் இந்த பொய் ஒன்று, புனை சுருட்டு அப்படின்னாக்கா இது அந்த காலத்தில் வந்த வார்த்தை. எப்படின்னு கேட்டாக்கா, எதையாவது ஒன்று சொல்லணும்னாக்க பண ஓலையில் சுருளில் எழுதி சுருட்டி வச்சுருவாங்களாம். அதில் பூரை என்னடா எழுதியிருக்கானா, புனைந்த சுருட்டு. சுருட்டுன்னா இந்த சுருட்டு இல்லை, புனை சுருட்டு. அப்படின்னாக்கா இவனா கற்பனையில் என்னெல்லாமோ சொல்லி அதெல்லாத்தையும் எழுதி அதை ரோல் பண்ணி வச்சுருப்பான். கேட்டால் நான் பெரிய கவிஞன்பான். புனை சுருட்டு. மூன்றாவது பித்தலாட்டம். பித்தலாட்டம்ங்கிறது என்ன, ஒரு புறவி ஆட்டமோ இல்லை கரகாட்டமோ இல்லை, இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அது என்ன பொருளுங்கிறது அவர் சொன்னால் தானே நம்ம சொல்ல முடியும். பித்தளை ஆடகம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையும் சேர்ந்தது தான் பித்தலாட்டம், ஏமாற்று வித்தைக்காரன். பித்தளைங்கிறது மட்டமான ஒரு உலோகம், கருத்து போயிடும். ஆடகம்ங்கிறது உயர்ந்த பொன். இந்த ஆடகம்ங்கிற வார்த்தையை மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்லுவார், ஆடகச் சீர்மணி குன்றே இடையரா அன்புனக்கு ஊடகத்தே நின்றருள தந்தருளன் இறையோனே. அப்படின்னா ஆடகப் பொன் அப்படின்னாக்கா பொன்னால் ஆகிய மலை போல இருக்கிற சிவபெருமானை. ஆடகம்ங்கிறது உயர்ந்த ஒரு பொன், பித்தளைங்கிறது மட்டமான ஒரு உலோகம். நான் பித்தளையை தங்கமாக காட்டுகிறேன் அப்படின்னு ஒருத்தன் நல்ல வார்த்தை ஜாலத்தினால நம்மளை ஏமாத்திடுவான். பித்தளையை நல்லா பல பல பலன்னு பாலிஷ் பண்ணி பார்த்தியா இது தங்கம் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது, முந்தையெல்லாம் தெருவில் ஒரு வித்தை காட்டுறவன் வருவான், அவன் இந்த தாயத்தை கட்டினேன்னா நீ எண்ணினதெல்லாம் நடக்கும் அப்படிம்பான். நம்மளும் காசை கொடுத்து அவன் கொடுக்குற அந்த முண்டாவை கட்டும்பான், நீ பொம்பளைங்களெல்லாம் நீ கழுத்தில் போட்டுக்கோம்பா, புருஷன் பேச்செல்லாம் கேட்பான்னுட்டு நம்மளும் அதை வாங்கி போட்டு வருவான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அது கையெல்லாம் குத்தும், அது வெறும் அலுமினியம் இல்லாட்டா தகரத்தில் பண்ணியிருப்பான். அவன் பண்ணுறது பித்தளாட்டம். எப்படிங்க ஒரு தாயத்து வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிடுமா? பித்தளையை ஆடகமாக காட்டக்கூடிய அளவுக்கு வார்த்தை ஜாலம் எவன் சொல்கிறானோ அவன் பித்தளாட்டக்காரன். பித்தளை ஆடகம், பித்தளை ஆடகம் காரன் வந்து இந்த பித்தளையை வந்து பித்தளை ஆயிடுச்சு, ஆடகம்ங்கிறது பித்தளாட்டம் ஆயிடுச்சு. ஆக மாட்டோம் பித்தளாட்டம்னு ஆனதற்கு இனிமே யாரான்னு சொன்னாங்கனாக்கா அது பொண்ணு பித்தளையும் ஒன்றா நம்மளை நினச்சி ஏமாத்துறாங்க பாரு, அவங்க தான் பித்தலாட்டக்காரங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் முதல்ல ஒரு பாட்டு பாடினேனே, என்னது அது, கண்ணுக்கு மையழகு பாடினேல்ல, இந்த கண்ணு சம்பந்தமாக ஒரு பழமொழி இருக்கே. ஆனால் இருங்க, எனக்கு ஒரு நிமிஷம் அந்த பழமொழி மறந்துருச்சு, அவர் எழுதி போட்டிருக்காரா பார்த்துடுறேன், இல்லைன்னாக்கா நான் அதை எடுத்து பிரயோஜனம் இல்லை. என்னமோ வருமே, நாலு வார்த்தை வரும், நாலு சொல்லு வரும். இருங்க 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 பார்த்துக்கலாம். இருக்கே, பானா கீ அண்ணா பானா பாவண்ணா, பானா கீ அண்ணா பானா பாவண்ணா. உங்களுக்கு தான் கதை கேட்க பிடிக்கும் இல்லை, எனக்கும் கதை சொல்ல பிடிக்கும். இப்போ கதை சொல்ல போகிறேன். கிரிபட்டினம் அப்படின்னு ஒரு பட்டணத்தில் ஒரு ராஜா, அந்த ராஜா ரொம்ப நல்ல ராஜா, குடிமக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அவனுக்கு கண்மணின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தாயில்லா பிள்ளை, அவளோட ரொம்ப அழகாக விளையாடிட்டுருப்பான். இந்த ஆடுபுலி ஆட்டம்லாம் கூட ஆடுவான். ஆடுபுலி ஆட்டம் உங்களுக்கு தெரியுமா? அது கூட சொல்லித்தரணும் உங்களுக்கு.
15 ஆடு 3 புலியை வச்சு ஒரு விளையாட்டுங்க. அந்த காலத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா, தாத்தா பேரனுக்கு சொல்லித்தருவார். பேரனுக்கு தெரியாது எங்கே ஆடை வைக்கணும். ஆ, நீங்கள் வைக்காத ஆடு வெட்டிடும், ஆடு வெட்டப்பட்டுரும், புலி வந்து சாப்பிட்டுடும்பாங்க. அங்கே புலி என்ன, அந்த ஆடை என்ன, எல்லாம் சோழி, பெரிய பெரிய சோழி. நம்ம இப்போ பிளாஸ்டிக் காயின்லாம் வச்சு விளையாடுறோம்ல, அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இதையும் சொல்கிறேன். சோழி கையில் பட்டால் அவ்வளவு நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கு சோழியை கொடுத்து விளையாட சொல்வாங்க. இப்போ நம்ம அங்கே போகலாம். இந்த மகாராஜா கண்மணியோட ஆடு புலி ஆட்டமெல்லாம் ஆடுவாராம். அந்த குழந்தை தாய் இல்லாத குழந்தைங்கிறதுனால அவளோட ரொம்ப நேரம் செலவு பண்ணுவாராம். ஒரு நாளைக்கு மந்திரி வந்து சொன்னார், ராஜா நான் ஒன்று சொல்கிறேன் கோச்சுக்காதீங்கோ, இந்த ராஜகுமாரி கண்மணி வந்து அவளுடைய தோழிகளோடு விளையாட போகிறா, ஆனால் சாயங்காலம் ஆச்சுன்னா அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துன்னு ஒத்தரோடையும் விளையாட மாட்டேங்கிறா, என்னன்னு தெரியல. அப்படியா, நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணி நம்ம விளையாடலாமா அப்படின்னு பொழுது, ஆ ஆடு புலி விளையாடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தாளாம். கொஞ்சம் நேரம் கழித்து அவளுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, எல்லா காயினையும் அப்படியே நகர்த்தி விட்டு அந்த ஆடு ஈடு புலி எல்லாத்தையும் கலைச்சி போட்டு ரூம்குள்ளே ஓடி போயிட்டா, அவளுடைய அந்த புறத்துக்கு ஓடி போயிட்டான். ராஜாவுக்கு என்னென்னே புரியல. அவள் சாயங்காலம் ஆச்சுன்னா அங்கே விளையாட மாட்டேங்கிற, இங்கே சாயங்காலமாக விளையாடின்னு இருக்கிற போது திடீர்னு போயிட்டா, அப்போ இதில் என்னமோ இருக்கும்.